அக்கரையோரம் பிறந்திருப்பான், அகிலத்தை காக்க இவன் அவதாரம் எடுத்திருப்பான். இதை அறிவிழிகள் அறியாரே, அந்தணர்கள் அறியாரே, எவர் அறியாவிட்டாலும் யாம் அறிவோம் பரம்பொருளே. கடல் குமரிக்கரை ஏறி காத்தால் நல் ஈசனுக்காய், கரம்பிடிக்கும் நாளென்று கைகழுவி போனானே, அவள் நின்ற கதை யாம் அறிவோம். அறிவு பண்ணையாம் அருட்பெரும் திருத்துவத் திண்ணையில் முன்னம் பயின்ற முறைப்பள்ளி தண்ணில் அன்னம் போன்றே அரணுக்கஞ்சும் ஐயன் அறவே செய்யா பாவம் சுமந்து புறங்காட்டாது பூனெஞ்சுருக புண்பட்டொரு பெரும் பழி ஏற்பான். அங்கு ஆராயாது அந்தன ஆசான் அவைதனில் அமர்ந்து பிரம்படி கொடுத்ததை பெற்ற நம் பெருமகன் கண்ணீர் பெருக கதறி துடித்த அக்கருணால் தந்த கனிவிழா துயரின் கடும் அழலை எவன் கண் அளக்கா விடினும் அக்கணல் கண்ணன் அளந்ததை கண்டு செப்பிட எண்ணிறு சவக்கண் அயர்ந்தேன், அகக்கண்ணுற்றதை கண்டோர் எவர் உளர் கதிர்வேலுடன் உளேன். வணக்கம், நான் உங்கள் அழிவில் ஆட்சியாளர் சம்பந்த சாம்ராஜ். இந்த டைலாக் கேட்க உங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு. நாளடிதில் உலகம் சொல்லும்போது உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். ஓகே, அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி கரெக்டாக தான் இருக்குன்னு தோணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய பாடலுக்கான அடையாளங்கள் பார்த்துட்டு வரோம். அறம்படியார் சித்தருடைய அவருடைய உடல் அடையாளங்கள், படிப்பு, வாழ்விடம், இல்வரம், இல்லறம், மற்ற ஏனைய நிகழ்வுகள் எல்லாமே அடுத்தடுத்து பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த உலகத்தில் என்ன நடக்கும், இந்த 2025, 2026, 2024 என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பேரலாம். இன்னொரு 4-5 அடையாளங்களில் போட்டு நேராக அவங்க பேரலாம். அதனால் இன்றைக்கி போடக்கூடிய அடையாளம் என்னென்னா பாடலை பார்த்துருப்பீங்க. அதாவது அக்கறையோரம் அவன் பிறந்திருப்பான், அவன் அவதார உருவெடுத்திருப்பான். அதாவது அகிலத்தை காக்க அவன் உருவெடுத்திருப்பான் அப்படிங்கிறத சொல்கிறாரு அறம்பாடி சித்தர். அக்கறையோரம்ங்கிறது ஒரு நீர்நிலை பகுதிக்கு அருகாமையில் பிறந்திருப்பான் அப்படிங்கிறத சொல்லுது. எந்த நீர்நிலைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்காங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் காவிரியார் இருக்குது, 1 கிலோமீட்டர் பக்கத்தில். அதனால் நான் கல்கி இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா ஊர்லேயும் தான் நீர் இருக்கும், எல்லாருக்கும் அது பொருந்தும். ஓகே, அதுக்கப்புறம் அவனுடைய படிப்பு அடையாளங்களை சொல்கிறாரு. பொங்கலில் பொருள் கட்டுறாங்களா, ஒரு நிமிஷம். ஓகே, அவன் படிப்பு அடையாளங்கள் என்னன்னு சொல்கிறான்னா, அந்தன பள்ளியில், அதாவது கிறித்துவ பள்ளியில் பயின்றிருப்பான். அங்கே வந்து ஒரு செய்யாத பாவத்துக்காக, அறியாத குற்றத்துக்காக ஒரு அந்தன ஆசிரியர் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் பிரம்படி கொடுத்திருப்பார். அப்போது ஐயன் தேம்பி தேம்பி அணுவான். அந்த நிகழ்வை பார்த்த அனைவருமே விண்ணவருமே வேதனைக்குள்ளாவார். அந்த எண்ணல்கள்லாம் கடந்து வந்தவன் தான் நம்ம அழிவில்ல ஆட்சியாளன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ ஒரு பள்ளியில் படிக்கிறான், அவன் செய்யாத குற்றத்துக்கு ஒரு ஆசிரியர், அவர் அந்தனர், ஐயர் ஐயங்கார் வகையைச் சேர்ந்தவர், அவனை அடிக்கிறாரு பயங்கரமாக. அதை அந்த அடி வலி தாங்க முடியாமல் ஐயன் அழுத நிகழ்வுகளை அறம்படியாக இருந்த பாடலில் அற்புதமாக சொல்கிறாரு. அப்படி தான் வாழ்க்கையில் ஒரு முறை நான் வைத்தீஸ்வரா ஸ்கூலில் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய 6ஆம் வகுப்பு ஆசிரியர் வந்து யசோதா மேடம். அவங்களுக்கு நான் ஒரு செல்லப்பிள்ளை. ஒரு மாணவன் என்னை பற்றி குற்றம் சொன்னால் கூட, சாம்ராஜ்யம் பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி என் மேலே ஒரு அன்பும் நம்பிக்கையும் வச்சவங்க. அவங்ககிட்ட நானும் ஒரு மரியாதை வச்சுருந்தேன். அவங்கள பார்த்தா பயமாக இருக்கும் அப்போலாம். இப்போலாம் அவங்க எங்கே இருக்காங்க போய் ஒரு முறை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ பார்ப்போம், கவிபுரம் மேட்டூரில் தான் இருப்பாங்க. அதே நேரம் யசோதாங்கிற பேரே நம்ம கிருஷ்ணர் லைனில் வருது, அதனாலும் என்னமோ தெரியல. அதுக்கடுத்து 7ஆம் வகுப்பு ஜாயின் பண்ணுறேன். 7ஆம் வகுப்பில் நான் 6ஆம் வகுப்பு முன்னாள் யசோதா மேடம்கிட்ட படித்தாலும் அவங்க தனியாக டியூஷன் எடுத்துகிட்ருப்பாங்க. அவங்ககிட்ட நான் டியூஷன் பார்க்காம எங்கள் ஊர் மாணவ மாணவிகள்லாம் இங்கே பழனிசாமி சார்கிட்ட அந்தன ஆசிரியர்கிட்ட டியூஷன் போகிறாங்களேங்கிறதுக்காக அவங்ககிட்ட நான் டியூஷன் போய் படிக்கிறேன். சரி, 6ஆம் வகுப்பு ஃபுல்லாக 1 இயர் ஃபுல்லாக படிக்கிறேன். அப்போல்லாம் டியூஷனுக்கு 1 மந்த்துக்கு 50 ரூபா தான். அங்கே ஒரு மாமி வீடு இருக்கும், ஐயருங்க வந்து அவங்க மாமியாரை மாமின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாமி வீட்டு அவர் மேட்டூர் இங்கே ஆர்எஸ் கவிபுரம்
இந்த மாதிரி இடங்களில் தான், பாரதி நகர் இந்த மாதிரி இடங்களில் தான் டியூஷன் நடக்கும். ஸோ மாமி வீட்டில் நான் டியூஷன் போயிட்டுருக்கேன். ஒரு வருஷம் ஃபுல்லாக 6வது கம்ப்ளீட் பண்ணுறேன். 7வது என்ன பண்ணுறேன்னா, கிறித்துவ பள்ளி ஆசிரியருடைய டியூஷனுக்கு சேஞ்ச் ஆகிடுறேன். என்கிட்ட வா, நான் உனக்கு இன்னும் நல்லா சொல்லித்தரேன். என் வகுப்பு மாணவர்கள் என்கிட்ட தான் டியூஷன் வரணும் அப்படிங்கிறாங்களா, சரி இங்கே தான் போகுமே அப்படின்னு சொல்லிட்டு 7வது வகுப்புக்கு நான் டியூஷன் வந்து 6வது பாஸ் பண்ணிட்டேன். 7வது போகிறேன். எனக்கு 6ஆம் வகுப்புக்கு சொல்லி கொடுத்தாதே யசோதா மேடம், 7ஆம் வகுப்புக்கு என் பி கிளாஸுக்கு எனக்கு சமூக அறிவியல் சோசியல் சப்ஜெக்ட் டீச்சராக வராங்க, சப்ஜெக்ட் டீச்சராக வராங்க. அவங்கள மறுபடியும் அடுத்த வருஷமும் அவங்க கூட பயணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கிற தருணத்தில் இப்போ யசோதா மேடம், ஆனி எலிசபெத் இவங்க, அவங்க கிறித்துவர், இவங்க இந்து, ரெண்டு பேரும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. மற்ற நண்பர்களும் நல்லபடியாக மகேந்திரன், ராமு, இப்படி பழைய ஏழாம் வகுப்பு நண்பர்கள்லாம் மறக்க முடியாத சில நண்பர்கள்லாம் இருக்காங்க. இப்படி பயணிச்சிட்ருக்க நேரத்தில் சேகர்ங்கிற என் நண்பன் என்ன பண்ணிட்டான், மதிய லஞ்சு பீரியடில் அழைக்க விளையாட கூப்பிட்டான் அவங்க வகுப்பறைக்கு. போய் விளையாடும் பொழுது அங்கங்கே ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தோம். அதனால் அந்த கிளாஸ் இப்போ ஸ்டூடெண்ட் என்ன சொல்லிட்டான், கிளாஸ் இன்சார்ஜ் லீடர் என்ன பண்ணிட்டான், கரெக்டாக ஃபஸ்ட்டு பீரியடு பழனிசாமி சார் பீரியடு தான், அந்த ஆசிரியர் பீரியடு தான் அந்த 7ஆம் வகுப்பு ஆசிரியர். நான் 6ஆம் வகுப்பில் அவர்கிட்ட டியூஷன் போயிட்டு 7ஆம் வகுப்பில் அவர் டியூஷனை கட் பண்ணிக்கிட்டு எங்கள் ஆணி எலிசபெத் கிறித்துவ ஆசிரியர் டியூஷனுக்கு போயிட்டேன். ஸோ இப்போ அவருக்கு அதுலேயே என் மேலே ரொம்ப கோபம். என்கிட்ட டியூஷன் வந்திருந்தவன் நின்றுட்டு நீ அவங்ககிட்ட டியூஷன் போயிட்டியாங்கிற காழ்ப்புணர்ச்சியும் ஒரு ரொம்ப கடுமையான கோபம் அவருக்கு இருந்துச்சு. அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லிட்டான், கிளாஸ் லீடரு சார் சாம்ராஜ்ய பக்கத்து கிளாஸ் சாம்ராஜ்யம் சாகர் இவங்கெல்லாம் அங்கே ஓடி பிடிச்சி விளையாடி நம்ம கிளாஸில் ஒரு ரகலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க லஞ்சு கேப்பில் சாப்பாட்டு இடைவேளையில் அப்படின்னாங்க. நாங்கள் விளையாடிட்டு தான் இருந்தோம், வேறு எதுவும் பண்ணல. அப்போ எனக்கு என்ன 2013-12 எனக்கும் இப்போ 13-12 வயசு தான், 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, அவனை போய் கூட்டிகிட்டு வாங்கடான்னாங்க. அப்போ எங்கள் மேடம் வரல, எங்கள் கிளாஸ் டீச்சரு ஆணி எலிசபெத்லாம் வரல, நாங்கள் கிளாஸில் எல்லோரும் உட்காந்துருந்தோம். உங்களை சாம்ராஜ் ஒன்று எங்கள் பழனிசாமி சார் கூப்பிட்றாருனாங்க. சரி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு போகிறேன். போனதுமே முட்டி போட சொன்னார், முட்டி போட்டேன். கையை நீட்ட சொல்லி ரெண்டு கையிலையும் படப்படன்னு வெளுத்தார். கையை திருப்ப சொல்லியும் ரெண்டு கையிலையும் படப்படன்னு வெளுத்து முதுகு இடுப்பு பகுதிகள்லாம் பலமாக அடித்து, நீ பக்கத்து கிளாஸ்கார, என் கிளாஸுக்கு எப்படி வரலாம், யார் ரூமுக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து கிட்டத்தட்ட சரமாரியாக தாக்கிட்டார். அந்த மாதிரி நான் 1வதுலேருந்து 7வது வரைக்கும் யாருக்கிட்டையுமே அடி வாங்கினதில்லை, அமைதியாக இருப்பேன், அமைதியாக வந்துடுவேன். இப்போ அரைக்குறையாக படித்தாலும் நல்ல பையன், ஒழுக்கமான பையன், அமைதியான பையன், சாந்தமான பையன் தான் எனக்கு ஒரு பேர். அப்படி இருக்கும் பொழுது அவர் அடித்து அடி தாங்க முடியாமல் நான் மதுப்பறைக்கு போய் என் கூட விளையாண்டவங்களாம் விட்டுட்டான், அவங்க கிளாஸ் பாதியர்கள்லாம் அவர் விட்டுட்டா, ஸ்டூடெண்ட்லாம் விட்டுட்டார், என்ன பொல பொலன்னு போந்துட்டார். ஸோ நான் எங்கள் ஆசிரியர் வகுப்பு ஆசிரியர்கிட்ட போயிட்டு நான் வகுப்பில் போயும் ஆசிரியர் வரத்துக்கு முன்னாடி அழுகிறேன், வந்த பின்னாடி அழுகிறேன், தேம்பி தேம்பி அழுகிறேன். சின்ன வயசுலலாம் தேம்பி தேம்பி அழுகுவேன், அப்படியே மூச்சு விக்கில் வரும், அப்படி ஒரு அழுகு வரும், கண்ணீர் விளையாட்டுக்கு ஒரு பக்கம் வரும். இப்போ அந்த மாதிரி அழுகு வராது, அதுக்காக நான் சும்மா ரியாக்ட் பண்ணி கேட்டேன். ஸோ அந்தமாரி அழுகு வர பார்த்த அந்த மேடம் வந்து ஏற்கனவே அவங்களுக்குள்ள காம்படேட்டு டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸு என் ஸ்டூடெண்ட்ஸு தான் அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, இவன் நம்மகிட்ட டியூஷன் வந்ததுனால தான் பழிக்கு படி வாங்கிட்டார் அந்த ஆயுர்வாதியர், அவரை நம்ம ரெண்டில் ஒன்று பார்க்காம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக ஆணி எலிசபெத் மேம் எங்கள் அந்த பக்கத்து கிளாஸு சி கிளாஸு பழனிசாமி ஆசிரியர் போய் பார்க்குறாரு. சாம்ராஜ்யம் எடுத்துக்க அடிச்சிங்க, ஒரு சின்ன பையன் ஸ்கூலில் உங்கள் கிளாஸ் ரூமில் வந்து விளையாடிட்டு இருந்திருக்கிறான், அவங்க கிளாஸ் பையன் தான் அவனை கூப்பிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கிறான், அவனை அப்படி அடிப்பாங்க, கை விரல் முதுகு எல்லாம் தடுப்பு வர மாதிரி அப்படி அடிக்க சொல்லுது அவங்கள, எதுக்கு சார் அடிச்சிங்க, என் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அடிக்கிறதுக்கு நீங்கள் யார் சார் அப்படி இப்படின்னு அந்த மேடம் பயங்கரமாக சண்டைக்கு போயிட்டாங்க. அவரும் உங்கள் கிளாஸ் மாணவனா உங்கள் கிளாஸில் தான் இருக்கணும், என் கிளாஸில் வந்து இதாக திருடு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தார், திமிர் பண்ணிட்டு இருந்தார் அந்த ஆசிரியர். அதுக்கு அடுத்த பீரியடு யசோதா மேடம் வந்தாங்க. யசோதா மேடமுக்கு தகவல் போயிடுச்சு இப்படி சாம்ராஜ்யம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு. யசோதா மேடமும் போயிட்டு பழனிசாமிகிட்ட, என் 6ஆம் வகுப்பு மாணவ ஆசிரியர் அவங்க பழனிசாமி இன்னும் உயிரோடு தான் எல்லாருமே இருக்காங்க, நீங்கள் வந்து விசாரிச்சுக்கலாம். யசோதா மேடம் போயிட்டு
சாமுவேல் கிடச்சிங்க, அவன் என்ன சின்ன பையனு கூட கொஞ்சம் இறக்க இருக்காது, இப்படி தான் ஒரு சின்ன பையனை போட்டு அடிப்பாங்களா? அவன் எவ்வளோ நல்ல பையன் உங்களுக்கு தெரியுமா? அவன் கிளாஸ் மாணவன், நான் ஏ கிளாஸில் 6வது வகுப்பில் என் கூட நான் அவனை பார்த்துருக்குற ஒரு வருஷம். அவன் அந்த மாதிரி பையன் கிடையாது, திருடுற மாதிரி ஆளுலாம் கிடையாது. நீங்கள் விளையாடிட்டு இருந்ததுக்காக அவனை, உங்ககிட்ட டியூஷன் வராததுக்காக அந்த நோக்கம் கருதி அவனை தாறுமாறாக அடிச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் தப்பு சார், இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஸ்கூல் எனக்கு வேண்டாம், இந்த ஸ்கூலை விட்டு என்னை நிறுத்திடுங்க, நான் இனிமேல் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு நான் நின்றுட்டேன். சரி, பையன் ஏதோ பயந்துக்கிட்ட நாட்டங்குது, இவனுக்கு போய் பாடம் பறிக்காரம் பூஜை பரஸ்காரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு மந்திரவாதி வீதம், எனக்கு ஒரு 3-6 மாதம் நிறையா மந்திரவாதிகிட்ட பூசாரிங்கிட்ட பாடம் பரிகாரம் எல்லாம் கூட்டி போக ஆரம்பித்தாங்க. பேய் பிடிச்சிக்கிச்சு, பயந்துக்கிட்டான், பள்ளிக்கூடம் போக மாட்டேங்கிறான்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள், என்னடா உனக்கு பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை, ஏன்டா போக மாட்டேங்கிற அப்படின்னு எங்கள் அப்பா கேட்கும்போது, இப்படி ஒரு ஆசிரியர் அடிச்சிட்டாரு, அங்கே போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, அவர் எனக்கு பக்கத்து கிளாஸ் டீச்சரு, அவரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்னு நான் சொல்லும்போது, எங்கள் தாய் மாமனும் கூட இருந்தாரா, உட்காரா பைக்கில்னாரு. நானும் எங்கள் மாமனும் போய் ஸ்கூலில் இறங்குறோம். ஸ்கூலில் இறங்குனதும் வாத்தியாரை பிடிச்சி, அவன் இவன் ஒருமையில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னத்துக்கடா, என்ன மயிர்கடா எங்கள் பையன் அடித்தேன், யார் ராணி அவன் அடிக்கிறதுக்கு, பையனுக்கு எதுவும் நான் இருந்தேன், இப்போ பயந்து தரேன்டா, 6 மாதமாக அவனுக்கு வைத்தியம் பார்த்துட்டுருக்குறோம், இப்போ ஒரு 100,000 கணக்கில் 50,000 கணக்கில் செலவாயிருக்குது, செத்து போயிட்டா யாரா உயிர் கொடுக்குறது, அவனை பையனுக்கு ஒன்று ஆச்சுன்னா அவன் படிப்பு கெட்டு போச்சு, இப்போ பள்ளியோட வர மாட்டேங்கிறான், அப்படியே அவர் மனம் போட்டு அடிப்பா, நீ எந்த ஊர் ராணி, பார்க்குறியா நீ எப்படி யாருக்கா இருந்துடுற, வேலையை விட்டு கூப்பிட்றண்டா, ஆளியே உன்னை காலி பண்ணுறண்டா அப்படின்னு எங்கள் தாய்மாம முத்துசாமி பயங்கரமாக மிரட்டி விட்டார். ஹெட் மாஸ்டர் எல்லாருக்கும் தகவல் போயிடுச்சு. அவர் அப்புறம் என்ன கூப்பிட்டு, நான் பள்ளியோடமே அதுக்கு மேலே போக மாட்டேன்ட்டேன், சரி இந்த பப்ளிக் எக்ஸாமாக அது முலாண்டு தெரியாது எப்படியாவது எழுதிட்டு வீட்டுக்கு வந்துடறான்னு சொல்லிவிட்டு, எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் என்னை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க, 6-7 வகுப்பு மாணவர்கள் தன்னிச்சையாக வருவாங்க, நான் ஒருத்தனும் அம்மா கூட தான் வருவேன் பயந்துக்கிட்டு. அம்மா வந்து எனக்கு மதிய சாப்பாடு கொடுக்கணும், நான் ஜன்னலில் டீ பார்க்கும்போது அம்மா பள்ளிக்கூடத்து கிரவுண்டு மரத்தில் உட்காந்துட்டுக்கணும், இப்படியே தான் 3-4 மாதங்கள் காலையிலையும் மாலையிலையும் எங்கள் அம்மா 20 கிலோமீட்டர் என் கூடயே பயணம் பண்ணி என்னை அந்த பரீட்சைலாம் எழுத வச்சு பாஸ் பண்ண வச்சு 8வது வகுப்பாவது வேறு ஸ்கூலுக்கு மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனிசாமி ஆசிரியர் பயந்தவர், இவங்க நம்ம ஃபேமிலியில் ஏதோ பெரிய பிரச்சனையவே ஏற்படுத்தி விட்ருவானுங்க, அடித்தடி வம்பு விட்டுன்னு வந்துடும், ஹெட் மாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம வேலையை விட்டு கூட தூக்கிடுவாங்க, பையனுக்கு ஏதோ உடம்பு சேரல, பெரிய ஹாஸ்பிட்டலு சுந்தரராஜ ஹாஸ்பிட்டலில் தான் காலிலிருந்து தலை வரைக்கும் ஸ்கேன் பண்ணி பெரிய ட்ரீட்மெண்ட்டு ரிப்போர்ட்டு இதெல்லாம் அந்த வாத்தியர் அடித்ததுனால தான்ற மாதிரி என் பெற்றோர்கள், தாய் மாமன், அதேமாரி யசோதா மேடம், ஆனி எலிசபெத் மேடம், எல்லோரும் ஹெட் மாஸ்டர் எல்லாருமே பழனிசாமியை ஒரு அந்தரன் ஆசிரியர் ஒரு வழி பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணுறோம், டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கோ போயிட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே திருப்பதிக்கு போய் என் பேரில் அபிஷேகம் பண்ணிட்டு வந்து திருநீர் லட்டு இந்த மாதிரி பூஜை பொருட்கள்லாம் கொண்டுட்டு வந்து என்னை சாம்ராஜ் வாப்பா அப்படின்னு பக்கத்து கிளாஸ்லேருந்து அழைச்சிட்டு வந்து அவர் மடியில் உட்கார வச்சு, இந்த உன் பேரில் அபிஷேகம் பண்ணிருக்கிறதுன்னு சொல்லி என் நெத்தியில் திருநீர் இட்டு விட்டு லட்டு சாப்பிடு பிரசாதம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிலாம் எடுத்து ஊட்டி விட்டு, நான் அவனுக்கு அப்பா மாதிரி என்னை இனிமேல் நான் உன்னை தெரியாமல் அடிச்சிட்டேன், இனி நான் உன்னை அடிக்க மாட்டேன், நீ உனக்கு எந்த உதவினாலும் என்கிட்ட வா, என் நான் வேற உங்கள் அப்பா வேற இல்லை, நான் உனக்கு அப்பா அம்மா மாதிரி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு 7வது வகுப்பு படிக்கும் போது மன்னிப்பு கேட்டு அந்த அந்தன் ஆசிரியர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான் ஒரு வாரமாக, ஆனால் நீ எந்த மனமும் அவனை எழுந்து அடித்ததில்லை. ஸோ அதனால் நான் கல்வி இல்லை என்று கூறிவிட விரும்புவது, நான் உங்கள் அழிவில் ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ், நன்றி, வணக்கம்.